அனைவருக்கும் வணக்கம். எம்சி தமிழரசன் இயர் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ். எம்சி ஈவெண்ட் எம்சி எம்சி ட்ரைனர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். ஓகே, நேற்று என்ன முடிவு பண்ணேன்னா, எவ்ரிடே வந்து ஒரு டாபிக் வந்து கிளைண்ட்ஸுக்காக வந்து லைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நான் பண்ண நிறைய லைவ்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அதர் எம்சிஸ்க்காகவும் ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்காகவும் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவும் நிறைய லைவ் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 weeks என்னோட டார்கெட் எப்படி இருக்க போகுதுன்னா, மெயினாக வந்து கிளைண்ட்ஸ்க்கு ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி அப்ளை ஆகும், எப்படி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் லைவ் இருக்க போகுது. அதுக்காக எம்சிஸ்க்கும் அதர் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பண்ண மாட்டேன்னு கிடையாது, அதையும் பண்ணுவேன். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மெயினே எவ்ரிடே ஒரு ஒரு லைவ் கண்டிப்பாக ஒரு ஒரு டாப்பிக்ல பண்ணணும், கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அந்த வகையில் நேற்று வந்து கார்ப்பரேட் டீம் அவுட்டிங் பத்தி பேசியிருந்தேன். அதோட வீடியோ இன்ஃபேக்ட் நானே எடிட் பண்ணி அதோட ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனா இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, பர்த்டே பார்ட்டி ப்ரிப்பரேஷன். இன்ஃபேக்ட் பர்த்டே பார்ட்டி ப்ரிப்பரேஷன் பத்தி ஆல்ரெடி நான் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னுடைய கிளைண்ட்ஸுக்குலாம் ஒரு PDF ஃபைல நான் ஃப்ரீயா அனுப்பிடுவேன். கிளைண்ட் அப்ரோச் பண்ண உடனே கம்ப்ளீட் செட்டப் நான் அனுப்பிடுவேன். ஐ மீன், இப்போ நான் என்ன பேச போனோம் அந்த விஷயத்த அந்த PDF அனுப்பிடுவேன் நான். ஸோ அதர் கிளைண்ட் வந்து வெதர் தி புக் மீ ஆர் நாட், அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஓ பர்த்டே பார்ட்டில இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் அந்த PDF அனுப்பும்போது சில இவன் மேனேஜர் நான் கோச்சிங் கூட சொன்னாங்க, இவ்வளோ விஷயம் நீ கிளைண்ட்டுக்கு சொல்லணுமா சொல்லிட்டு. பட் நான் அது பண்ணுறது மூலமா எவ்வளோ இவன் ப்ரொஃபஷனல்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்றது எனக்கு தான் தெரியும். அந்த பெனிஃபிட் அடைஞ்சு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு ஹால் புக் பண்ணிட்டோம், ஒரு கடைசியாக ஒரு ஆங்கர் புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. பட் அதை சுற்றி அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கிளைண்ட் எஜுகேட் பண்ணும்போது தான் அந்த கிளைண்ட் வந்து, ஓ இதெல்லாம் இருக்கா, இது எனக்கு யூஸ் ஆகும், அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிமாண்ட், இட்ஸ் நாட் கிரியேட்டிங் த டிமாண்ட், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது. எங்கேயுமே வந்து நான் அது வந்து கிளைண்ட் கிட்ட திணிச்சிட்டேன், இதை அவங்களுக்கு வாங்க வச்சுட்டேன் அப்படின்றது இல்லாமல், அவங்களுக்கு கிட்ட நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுக்காம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த வகையில் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஆங்கர் தான் வராங்க, நம்ம ரெண்டாவது ஆங்கர் கொடுத்துருக்குறோம், அது மூலமா அந்த ஈவெண்ட் இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னா ரெண்டாவது ஆங்கர் சஜெஸ்ட் பண்ணலாம். இல்லை அந்த ஷோவில் ஒரு மேஜிக் ஷோவும் இன்னும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது மேஜிக் ஷோ வைக்கலாம். இல்லை அங்கே ஒரு டிஜே வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னா இதெல்லாம் சஜெஸ்ட் பண்ணும்போது, ஒரு டிஜே என்கிட்ட இருக்காரு அவருக்கு வந்து நான் பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்றதா கிளைண்ட் கிட்ட திணிக்காம அந்த டிஜே அங்கே வச்சா கிளைண்ட்டுக்கும் வந்து ஒரு அந்த ஈவெண்ட் வந்து ஒரு அடுத்த லெவல் போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தாராளமாக நம்ம இது மாதிரி சஜெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து கிளைண்ட்ஸுங்களை எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தட் அவங்களுக்கு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரினா என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது மூலமா நிறைய விஷயங்கள் கிளைண்ட் கேட்பாங்க, ஓகே அப்போ எனக்கு இது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் அந்த PDF அனுப்பிச்ச இமெயில் அனுப்பிச்சனா அதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நான் மீட்டிங் கூப்பிடுவாங்க. மீட்டிங் எதுக்கு கூப்பிடுவாங்க, அட்வான்ஸ் கூப்பிடுவாங்க. இது 2-3 கிளைண்ட் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே தெரியும் நான் யூஸ்ல மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன், ஏன்னா எல்லாமே ஃபோன் கால்ஸ்ல முடிச்சிருது, வீடியோஸ் பார்க்க சொல்லிடுது, ஃபோட்டோஸ் எல்லாமே என்ன கேட்கறாங்க எல்லாமே இமெயில் அண்ட் ஃபோன் கால் மூலமா முடிச்சது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் உண்மையாகவே அங்கே வந்து நீட் இருக்குன்னா மட்டும்தான் மீட்டிங் போகுது. அந்த வகையில் மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் அங்கே கூப்பிட்றாங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபைனலாக வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பர்சனலாக பேசுறதுக்காக இருக்கும். அந்த வகையில் கிளைண்ட்ஸ் அங்கே கூப்பிடும்போது அந்த பிரிண்டை எடுத்து வச்சுட்டு, ஓகே உன்னோட பேமெண்ட் இது எம்சி நான் புக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் எனக்கு இதெல்லாம் வேணும், இதுக்கு என்ன எப்படி சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த PDF வச்சே கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருமே நான் ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கு சொல்றதோ என்ன மதர் எம்சி சொல்றதுன்னா, கிளைண்ட்ஸுக்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்றது சில நேரத்தில் தெரியாது. தெரியாதுன்றதோட இது அவங்களோட டொமைன் கிடையாது. அவங்க மேபி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், அவங்க டொமைன்ல அவங்க கிங். பட் வென் இட் கம் ஃபார் ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கு விஷயம் தெரியாது, தெரியாதுன்னு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஊழியர் இருக்கும் போது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கிளைண்ட்டுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். கிளைண்ட் என்கிட்ட வராங்க, இது மட்டும் தான் என்கிட்ட சர்வீஸ் இருக்குன்னு அதை மட்டும் சொல்லாமல் கிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்குறதோட ப்ராபபிலிட்டி அதிகமாகும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அவங்களால பிசினஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அதர் எம்சிஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ கிளைண்ட்ஸ் கமிங் டு த கிளைண்ட்ஸ், ஏன்னா கிளைண்ட் தான் கடைசியாக நமக்கு ஈவெண்ட் கொடுக்க போறவங்க கரெக்டுங்களா. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவை கிளைண்ட் அப்படின்போது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிளைண்ட், காமன் பீப்பிள் யாரா இருந்தாலும் சேர்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தா, உங்க வீட்டில் குழந்தைங்களா இருக்கும் இல்லை பெரியவங்களா இருக்கும், யாருக்கெல்லாம் நீங்க பர்த்டே கொண்டாடலாம், அது கொண்டாடும் போது நீங்க என்னெல்லாம் பிளானிங்ல இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இதில் பேச போறேன். இல்ல நான் ஒரு 10 டாபிக் பத்தி தான் பேச போறேன், தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் பேசிக்கான 10 things ஐ எம் கோயிங் டு ஷேர் இட் ஹியர். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் பர்த்டே அப்படின் போது என்னென்ன மாதிரியான பர்த்டேஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் நடக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி, வெதர் இட்ஸ் அ பாய் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டு, ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி தான் நிறைய பேர் முக்கியம். அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி பர்த்டேஸ் நடக்கிறது. அதுக்கப்புறம் அதை விட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பர்த்டே கொஞ்சம் ரேரா தான் பண்றாங்க, தேர்ட் பர்த்டே கொஞ்சம் காமன். ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு போது சில நிறைய பேர் வந்து ஓகே தேர்ட் பண்ணலாம் இல்ல ஃபிஃப்த் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ 1, 2, 1, 3, and 5 ஆர் மோஸ்ட் காமன். 3 and 5 கூட கொஞ்சம் கம்மி தான், ஃபர்ஸ்ட் இஸ் தி மோஸ்ட் காமன் திங். அதுக்கப்புறம் அதை கேட்டகரி யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு 10. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேபி சில பேர் செகண்ட் ஆகலாம், தேர்ட் ஆகலாம், ஃபோர்த் இல்ல செவன்த் பர்த்டே கூட கொண்டாடுறவங்க இருக்காங்க, 7th, 8th, 9th. ஸோ அந்த 10th வரைக்கும் ஒரு கேட்டகரி நம்ம வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பர்த்டே பர்த்டே டு 10th பர்த்டே.
அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் அதை தாண்டிங்கன்னா நெக்ஸ்ட் டீம்ஸ் பர்த்டே கேட்டகரி வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் எனக்கு தெரிஞ்ச அந்த கல்ச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது டீம்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. பட் கொஞ்சம் பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, லெவனில் ஆரம்பிச்சே சரி, லெவன் டுவெல் ஆரம்பிச்சே சரி, அப் டு 19-20 வரைக்கும் போகிறாங்கன்னா இட்ஸ் கால் அஸ் டீம்ஸ் பர்த்டே. அதுக்கப்புறம் அதை விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th பர்த்டே, தட்ஸ் அகெயின் ஸ்பெஷல் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். பட் 25th கொஞ்சம் வந்து லெஸ் காமன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டீனே அந்த ஒரு யங்ஸ்டர் பீரியட்ல வரும்போது அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நிறைய அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகுது, அது மாதிரி தான் அவங்களோட செலிப்ரேஷன் ஆகும். தவிர ஒரு பர்த்டே பார்ட்டி ஆல் புக் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. எக்ஸ்கூஸ் மீ, ஸோ 25th பர்த்டே விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேபி அடல்ட்ஸ் பர்த்டே, அது வந்து எங்க வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். மைல் ஸ்டோன் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க, த கேன் பி 20th பர்த்டே, 30th பர்த்டே, 40th பர்த்டே அப்படின்ற மாதிரி வந்து வி கால் இட் அஸ் மைல் ஸ்டோன் பர்த்டே. அதை விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கம்ஸ் 50th பர்த்டே, 60th, அதுக்கப்புறம் போனால் ஓல்டு ஏஜில் வந்து என்ன ஏஜ் வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம், 75 பண்ணலாம், 80th பண்ணலாம். இதெல்லாம் ஏஜ் வைஸ். இதை தாண்டினா வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னா ட்வின்ஸ் பர்த்டே அப்படின்ட்டு இருக்கு, ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரெண்டு குழந்தைங்களுக்கு கொண்டாடுவாங்க ஒரே டைமில், இல்லை ரெண்டு ட்வின்ஸாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, வேற வேற டேட்ல பிறந்திருக்கலாம், ஒரு ரெண்டு நாள் தள்ளி இருக்கலாம், இல்லை ஒரு மாதம் கேப்ல இருக்கலாம், ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு கொண்டாடுவாங்க. அண்ட் தீம் பர்த்டே பாய்க்கு ஏற்ற மாதிரி பாய் தீம், கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேர்ள்ஸ் தீம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான பர்த்டே வந்து ஒரு ஏஜ் கிளாசிபிகேஷன் ஜெண்டர் கிளாசிபிகேஷன் மூலமாக பண்ணுறது பர்த்டே செலிப்ரேஷன். எங்கெல்லாம் பர்த்டே வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் பர்த்டே நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வென்யூ பார்க்கும்போது எங்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம்னா வீட்டில் ஆரம்பிச்சு ரிசார்ட் வரைக்கும் வேறு வேறு பட்ஜெட்டில் போகலாம், உங்ககிட்ட இருக்க பட்ஜெட் கேட்ட மாதிரி. ஸோ அந்த வகையில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கெல்லாம் பர்த்டேஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-star ஹோட்டல், 3-star ஹோட்டல், அது இல்லாமல் வேறு எனி அதர் கேட்டகரிஸ் ஹோட்டல், ரூஃப் டாப் ஹோட்டல்ஸ்லேயே ரூஃப் டாப், ரிசார்ட்ஸ், பார்ட்டி ஹால், பார்ட்டி ஹாலே ரெண்டு இருக்குது, நார்மல் பார்ட்டி ஹாலுக்கும் சில இடத்துல மினி பார்ட்டி ஹால்னு சொல்லுவாங்க, நாட் மச் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மினி பார்ட்டி ஹால், வெட்டிங் ஹால், கம்யூனிட்டி ஹால் சொல்லுவாங்க, அசோசியே அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியே கூட சில இடத்துல கம்யூனிட்டி ஹால் வச்சிருப்பாங்க. ஹோம் பார்ட்டி உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடத்தலாம், டெரஸ் பார்ட்டி உங்கள் வீட்டு மாடி இருக்குன்னு அங்கே பண்ணலாம், லான் பார்ட்டி உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து இடம் இருக்குன்னு அங்கே நடத்தலாம், பூல் பார்ட்டி சில பேர் வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னா இதை மாதிரி இத்தனை கேட்டகரியில் நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே செலக்ட் பண்ணலாம், உங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரியும் வர ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கெஸ்ட் எந்த ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்ல போகிற ஒரு பர்த்டே ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் திங் I'll say 10 things, என்னென்ன திங்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக படிச்சேன், அதுக்கப்புறம் மேபி இஃப் டைம் இஸ் ஆர் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு பர்த்டே நீங்கள் பிளான் பண்ணினா ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய இடம் வென்யூ, அந்த இடம் வெதர் அது பார்ட்டி ஹாலாக இருக்கலாம், வெட்டிங் ஹாலாக இருக்கலாம், ரிசார்ட் ஆகலாம், இல்லை வீடாக இருக்கலாம். செகண்ட் டெக்கரேஷன், தேர்ட் ஃபுட். ஸோ இந்த மூணு வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லுவேன், சில நேரத்தில் டெக்கரேஷன் கூட மேண்டேட்ரி இல்லாமல் போகலாம், வென்யூ அண்ட் ஃபுட் இது ரெண்டு வந்து முக்கியம், ஒரு இடம் வேணும், வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், இது ரெண்டு முக்கியம். பர்த்டேன்னும்போது அஃப்கோர்ஸ் கேக் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், வரவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்க போறீங்களா, இன்விடேஷன் நீங்கள் இன்விடேஷன் ஓரலாக கூப்பிட்டு போறீங்களா, இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப போறீங்களா, இல்லை இன்வைட் ப்ராப்பராக ரெடி பண்ணி வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் வைக்க போறீங்களா. என்டர்டைன்மெண்ட், இது மாதிரியான என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கூப்பிட்டு போறீங்க, ஈவெண்ட்ஸ் டீம் கூப்பிட்டு போறீங்களா, என்னென்ன என்டர்டைன்மெண்ட் வேணும், டிஜே அண்ட் சவுண்ட் சிஸ்டம், என்டர்டைன்மெண்ட்டும் டிஜேவும் தனித்தனின்னு சொன்னால் சில நேரத்தில் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து, என்டர்டைன்மெண்ட் வைக்காமல் டிஜே மட்டுமே வைக்கலாம், ஆனால் சவுண்ட் மட்டும் கூட வேணும் உங்களுக்கு சாங்ஸ் போகிறதுக்கு. அது மாதிரி தென் ஸ்டால் ஆக்டிவிட்டி, ஸ்டால் அப்படின்னும்போது டேட்டூ ஸ்டால், கேரிகேச்சர், மெஹந்தி, பலூன் ஷூட்டிங் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வைக்க போறீங்களா, ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த 10 விஷயம் நான் யூஸ்ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது எனி கிளைண்ட்ஸ் வராங்க, இதை தாண்டி வெல்கம் கேர்ள்ஸ்ல இருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். பட் இந்த 10 திங்ஸ் ஆர் தி மேஜர் திங் விச் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன். ஒன் செகண்ட் ஆல் ரெடி அவுட் ஃபார் யூ, புல்லட்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன், மேபி ஆஃப்டர் தான் ஷேர் இட் அஸ் அ ஸ்க்ரீன்ஷாட். வென்யூ இம்பார்ட்டன்ட், செகண்ட் டெக்கரேஷன், தேர்ட் ஃபுட், ஃபோர்த் கேக், ஃபிஃப்த் ரிட்டர்ன் கிஃப்ட், சிக்ஸ்த் இன்விடேஷன், செவன்த் என்டர்டைன்மெண்ட், எயித் டிஜே அண்ட் சவுண்ட் சிஸ்டம், நைன்த் ஸ்டால் ஆக்டிவிட்டீஸ், டென்த் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த 10 விஷயங்கள் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். யாராவது உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இல்லை ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னா இந்த 10 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு 80% லைக் ஆல்வேஸ் ஐ சே கேரட் அனாலிசிஸ் சொல்லுவோம், என்னன்னா 80% ஆஃப் தி திங்ஸ், 20% ஆஃப் திங்ஸ் டேக் 80% ஆஃப் தி ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 80% நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு, மிச்சம் 20 இட்ஸ் டேக்கன் கேர் பை இட் செல்ஃப். அந்த வகையில் நான் கொடுத்துருக்கேன் இந்த 10 பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு 80% ஆஃப் யர் பர்த்டே பார்ட்டியை கவர் பண்ண போகுது. மிச்சம் 20% நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் பரவாயில்ல, பண்றீங்க என்னும் போது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகுது. ஸோ இந்த 10 பாயிண்ட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன் வித் தட் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா ஸ்பெஷலாக எவ்ரி பாயிண்ட் வந்து நான் டீட்டெயிலாக வேற வேற லைவ்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, கமிங் டு தி வென்யூ, வென்யூ அப்படின்போது நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டியால் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டியால் வந்து அவங்களே தான் டெக்கரேஷன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, அங்கேயே புஃபே எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புஃபே புக் பண்ணீங்கன்னா பார்ட்டியால் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பார்ட்டியாலோட பிரின்சிபல் என்னன்னா மேஜர்லி நீங்கள் மினிமம் கவுண்ட்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா தே கிவ் இட், தே கிவ் த ஹால் ஃபார் ஃப்ரீ. புஃபே சார்ஜ் பண்ணாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 300-400 ஆரம்பிச்சு பேஸ் ஆன் மெனு இட் கீப்ஸ் கோயிங், ஹாலை பொறுத்து ஹோட்டலை பொறுத்து இருக்கு. இல்லை நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறேன், கேட்ரிங் வந்து என்னோட பர்சனே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வெட்டிங் ஹாலோ இல்லை லானோ ஓப்பன் ஹால் அது மாதிரி எடுத்துட்டு நீங்கள் டெக்கரேஷன் வெளியால் வச்சு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கேட்ரிங் நீங்கள் உங்களோட ஓன் கேட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நெக்ஸ்ட் இஸ் டெக்கரேஷன்.
டெக்கரேஷன்ல நீங்க ரெண்டு வகை வந்துச்சு. ஒன்னு பேசிக் டெக்கரேஷன், செகண்ட் தீம் பேஸ்ட் பர்த்டே பார்ட்டி. பேசிக் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி மூலம் டெக்கரேஷன் என்ன தரணும்னா, ஒரு பேக்ராப் வேணும், உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கணும், மேல டேபிள் போட்டு கேக் வைக்க போறீங்க, பின்னாடி ஒரு பேக்ராப் இருக்கணும், அந்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பேபியோட போட்டோவோ இல்ல தெர்மோகோல் கட்டிங் கட்டிங் வைக்க போறீங்க, பலூன் டெக்கரேஷன் இருக்கணும். இதுதான் பேசிக். இப்ப தீம் அப்படின்னு வரும்போது வந்து இன்னைக்கு வந்து சப்போஸ் டோரா தீமா இருக்கலாம், இல்ல மினியன்ஸ் தீமா இருக்கலாம், இல்ல சிண்டர்லா தீமா இருக்கலாம், பிரின்சஸ் தீம், ஃப்ரோசன் தீம், இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் தீம்ஸ் ஹவ் கம். உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும், இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, இல்ல வரவங்களுக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்ற மாதிரி நீங்க டெக்கரேட்டர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, தீம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தீம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே தீம் பேஸ் பண்ணிதான் இருக்கும். உங்களோட பேக்ராப் அந்த தீம் இருக்கும், அங்க வைக்கிற கட் அவுட் அந்த தீம் இருக்கும், குழந்தைக்கு செலக்ட் பண்ற ட்ரெஸ் வந்து அந்த தீம் பேஸ் பண்ணி கலரா இருக்கும், கேக்ல தீம் இருக்கும், இன்விடேஷன்ல தீம் இருக்கும். சோ அது எல்லாமே நீங்க வரது எல்லாமே பார்க்கும்போது தீம் பேஸ் பண்ணிருக்கும். ஸோ டெக்கரேஷன் தான் வென்யூ புக் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டெக்கரேஷன், நீங்க அதை புக் பண்ணணும். தேர்ட் வந்து ஃபுட் கேட்டரிங் வந்து நீங்க புக் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தீம் பேஸ் நீங்க போறீங்க. நார்மல் டெக்கரேஷன் போறீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 வந்து ஆரம்பிக்கலாம். சிம்பிள் பலூன் டெக்கரேஷன் கொஞ்சம் நார்மலா போறீங்கன்னா 5000, 7000, 10000 இருக்கும் நார்மல் டெக்கரேஷன் நீங்க போகலாம். பட் தீம் பேஸ் போறீங்கனாலே ஆரம்பிக்கிறதே மினிமம் 8000, 10000 ஆரம்பிக்கும். ஏன்னா அதுல வேலை அதிகமா இருக்கும், உங்களுக்கு பேக்ராப்ல ஆரம்பிச்சு அந்த கட் அவுட் பண்றதுலேருந்து எல்லாமே தீம் பேஸ் பண்ணணும். இதெல்லாம் நான் ரஃப் எஸ்டிமேட் தான் கொடுக்குறேன் உங்களோட ஒரு, ஏன்னா அது லேக்ஸ்ல போகுமா தௌசண்ட்ல வருமானதுக்காக நான் ரஃப் எஸ்டிமேட் தரேன். எனிவே இவென்ச்சுவலி உங்களோட டெக்கரேட்டர் தான் அதை அதோட பட்ஜெட்டை டிசைட் பண்ண போறது நீங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த வகையில தீம் பேஸ்ட் டெக்கரேஷன் பண்றீங்க அப்படின்னு போது எல்லாமே அதை ஒட்டியே வரப்போகுது. நெக்ஸ்ட் இஸ் ஃபுட். நீங்க ஃபுட் பிளான் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்ட்டி ஹாலில் பண்ணீங்கன்னா புஃபே அவங்களே கொடுத்துட்டு போறாங்க. நீங்க மெனு வந்து செலக்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் தி ஹாலில் வந்து நீங்க முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணிடலாம். பட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க புஃபே மெனு வந்து நீங்க சொல்லிடணும், ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு கவுண்ட் சொல்றீங்களோ மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல என்ன கவுண்ட் சொல்றீங்களோ அது கம்மியா வந்தாலும் யூ ஹாவ் டு பே தட். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பீப்புள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 80 பேர் தான் வந்தாலும் 100 பேருக்கான பிளேட்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். 100 சொல்லி 120 போகுதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா 20 பே பண்ணணும். சில ஹோட்டல்ஸ் அப்படின்னா ஒரு பஃபர் வச்சிருப்பாங்க, ஒரு 5-10 பிளேட்ஸ் இருக்கும் காம்ப்ளிமெண்டா தரும்னு சொல்லிட்டு அதுக்கு மேல போகுதா யூ நீட் டு பே. சில இடத்துல நீங்க ஓவர் கவுண்ட் போகுதுன்னா உங்களால ஃபுட்டே சப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நீங்க 100 சொல்லிட்டு 150 வராங்கன்னும் போது அந்த டைம்ல அவங்களால 80 பேருக்கு எக்ஸ்ட்ரா ரெடி பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் இவ்வளவு தான் போக முடியும்னு இருப்பாங்க. ஆனால் நீங்க கரெக்டா கேல்குலேட் பண்ணி ஓரளவுக்கு எஸ்டிமேட் கொடுங்க, எவ்வளவு ஃபுட் தேவை, எத்தனை புஃபே தேவை, எத்தனை புஃபே பிளேட் தேவை அப்படின்றத சொல்லிடுங்க. நீங்க வெளியே இருந்து கேட்டரிங் போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை அலோவ் பண்ற ஹாலா பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஹோட்டல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க லான் எடுக்கிறீங்க, அவுட்டோர் எடுக்கிறீங்க, அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. வெட்டிங் ஹால் கல்யாண மண்டபத்தில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. பிளானிங் த கேக், தீமா இருந்தா தீம் பேஸ் கேக். அதே மாதிரி நிறைய பேர் அவசரப்பட்டு கேக்கை உடனே எடுத்து வந்துருவாங்க பார்ட்டி ஹால் போன உடனே. சில கேக்லாம் வந்து 1 hour, 2 hours மேலே தாங்காது. ஏசி ஹால் இருந்தா கொஞ்சம் தாங்கும், ஏசி ஹால் இல்லைன்னா அது கூட தாங்காது. ஸோ நீங்க வந்து கேக் கட் பண்ணதுக்கு ஒரு 1/2 hour, 1 hour முன்னாடி மட்டும் கேக் எடுத்துருவாங்க. போகும்போது நீங்க கையோட எடுத்துட்டு போயிடாதீங்க. பேக்கர்கிட்ட பேக்கர்ஸ் கிட்டே கேளுங்க இந்த கேக் எவ்வளவு நடத்தாங்க, நாங்க எப்ப கேக் கட் பண்ண போறோம்ன்றது சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் நான் சொல்லும்போது ரொம்ப சில்லியா நினைக்கலாம், பட் நிறைய இடத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கேக் உருக ஆரம்பிச்சிடும், கேக் ஒரு மாதிரி சாய ஆரம்பிச்சிடும், அது வந்து நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும். எண்டாவது அந்த கேக்கோட பிக்சரும் அந்த கேக்கும் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு பர்த்டேல குழந்தைக்கு அடுத்தபடியா. அப்படின்போது அந்த கேக் உருகுறது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ இதை கரெக்டா பிளான் பண்ணி கேக்கை எப்ப எடுத்துட்டு வரணுமோ அப்ப எடுத்துட்டு வாங்க. இல்ல சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பார்ட்டியாலயோ ஹோட்டல்லயோ ஃப்ரிட்ஜ் இருந்ததுனா ஃப்ரீசர் இருந்ததுன்னா ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைங்க, இல்ல ஏர் கண்டிஷன் ரூமா இருந்தா அங்க எடுத்துட்டு வந்து வைங்க. ஸோ கேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேக்கை நீங்க ஆர்டர் பண்ற இடமா இருக்கட்டும், அதை எடுத்துட்டு வர டைமா இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், நீங்க ட்ரெடிஷனா போனோம் ஒரு வரவங்களுக்கு வந்து ஒரு வீட்டு உபயோக சாமான் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டப்பர் வேறா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் சாமானா இருக்கட்டும், இல்ல ட்ரெண்டியா போனோம் அப்படின்னாலும் தேங்க் ஃபார் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எது மாதிரி கொடுக்க போறீங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒண்ணு கொடுக்க போறீங்களா, இல்ல கிட்ஸுங்க மட்டும் கொடுக்க போறீங்களா, இல்ல கப்பிள் கொடுக்க போறீங்களா, என்னென்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு எவ்வளவு பேர் இன்வைட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. தென் கம்ஸ் இன்விடேஷன். மோஸ்ட்லி பர்த்டே பார்ட்டின போது நிறைய பேர் போன்லயே கூப்பிடுவாங்க, இல்ல வாட்ஸ்அப்ல இ இன்விடேஷன் ரெடி பண்ணி வாட்ஸ்அப் இமெயில் அனுப்பிடுவாங்க. சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா பத்திரிகை எடுத்து போய் கொடுப்பாங்க. ஸோ இதை பிளான் பண்ணிக்கிங்க, எப்படி பண்ண போறீங்க, நீங்க வந்து பிரிண்டிங் கார்டு கார்டு பிரிண்ட் பண்ற இடத்துக்கு போனாலே அவங்க அதுக்கான பிளேசஸ் வச்சிருப்பாங்க. நீங்க ரொம்ப கிளாஸியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா யூ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் தி டிசைனர்ஸ். பட் டிசைனர்ஸ் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், பட் இட்ஸ் ஒர்த் ஸ்பெண்டிங் இட். அந்த கார்டு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வரும். பட் நீங்க அதை ஸ்பெண்ட் பண்ண ரெடினா யூஸ் அ ப்ரொஃபஷனல் டிசைனர். இல்ல அப்படின்னா கார்டு பிரிண்ட் பண்ற இடம் பாரிஸ் வருது, ஒலிம்பியா கார்ட்ஸா இருக்கும், இல்ல மேனகா கார்ட்ஸா இருக்கும், அது மாதிரி நீங்க போறீங்கனாலே அவங்களே உங்களுக்கு சில ஸ்டாண்டர்ட் பிரைசஸ் வச்சிருப்பாங்க. அதை நீங்க பெஸ்ட் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இல்ல பிரிண்டர்ஸும் வச்சிருப்பாங்க. தென் என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்டர்டைனர்ஸ், இதை நான் லாஸ்டா வரும் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் மீ. அண்ட் தென் 8th இஸ் டிஜே அண்ட் சவுண்ட் சிஸ்டம், அதையும் நான் லாஸ்டா வரேன். தென் வில் கோ ஃபார் தி 9th ஸ்டால்ஸ். லாஸ்ட் 10th வில் பி போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. ஓகே, நான் இதை கவர் பண்ணிடுறேன். ஒரு பர்த்டே என்னும் போது போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே தாங்க பரவாயில்ல அப்படின்வாங்க. நான் என்ன சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணணும். உங்க குழந்தை நடக்கிறதா இருக்கட்டும், தவழறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க கூட பழகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் அதுக்கு டைம் அது செலவு பண்ணி அந்த மொமெண்ட்ஸ் நீங்க கேப்சர் பண்ணுங்க. போட்டோகிராஃபி மட்டும் பார்த்தாது, வீடியோகிராஃபி அதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லலை.
முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, இது பட்ஜெட் அலாட் பண்ணி பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் மெமரி ஸ்பீக். இதை நாளைக்கு குழந்தை வளர்ந்தப்போ சரி இல்லை நீங்களும் சரி அடிக்கடி இதை எடுத்து பார்க்கலாம். அதனால இந்த மெமரி ஸ்பீக், அதனால போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி புக் பண்ணுங்க. இப்போட்டா நீங்க வீடியோகிராஃபி புக் பண்ணல போட்டோகிராஃபி புக் பண்ணலாம், அட்லீஸ்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க வீட்டுல கசின்ஸ் வச்சு இன்னைக்கு மொபைல் வந்துச்சு லேட்டஸ்ட் மாடல் நல்ல கிளாரிட்டி எல்லாம் வந்துச்சு அட்லீஸ்ட் அதுலயாவது கேப்சர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ற மூட்ல வந்து போட்டோ வீடியோ எடுக்காம விட்டுரும். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இதுக்கு அசைன்மெண்ட் நல்லா அதை கவர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி அதெல்லாம் ஒரு மெமரியா வந்து நீங்க ட்ரெஷர் பண்ண முடியும். சில பேர் கேண்டிட் போட்டோகிராஃபி ஆசைப்படுவாங்க நல்லா அந்த மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்றதுக்காக, அது மாதிரியும் போகலாம். அண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவ் போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, எது இதெல்லாம் கவர் பண்ணணும் பர்த்டேன்னு போது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பிளேஸ் எ வைட்டல் ரோல். நவ கம்ஸ் டு ஸ்டால் ஆக்டிவிட்டீஸ். ஸ்டால் ஆக்டிவிட்டீஸ் போது இங்க ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது, சைட்ல ஸ்டால் பாட்டி நடந்திருக்கும், அது வந்து பாப்கார்ன் ஸ்டாலா இருக்கலாம், சாக்லேட் ஃபவுண்டனா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களுக்கு டேட்டு போறதா இருக்கலாம், மெஹந்தி போறதா இருக்கலாம், பலூன் ஷூட்டிங், அது மாதிரி ஸ்டால்ஸ் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து மொனட்டனஸா உட்காந்துட்டு பாட்டி கேட்டு கேக் கட் பண்ணிட்டு போகாம ஸ்டால் எல்லாம் போயிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, என்னோட வெப்சைட்ல நான் லிஸ்ட் போட்டுருக்கேன். லாஸ்டா கம்மிங் டு தி என்டர்டைன்மெண்ட், நான் ஏன் லாஸ்ட் ஆகுன்னா மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அதுதான் லாஸ்ட். எல்லாமே புக் பண்ணிட்டு கடைசியா வருவாங்க, எம்சி கிட்ட வருவாங்க, சரி எல்லாம் புக் பண்ணிட்டு நீங்க மட்டும்தான், எனக்கு பட்ஜெட்டே இல்லை, எனக்கு வந்து ஒரு இவ்வளவு ரேட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. பட் ஐ நெவர் பிளேம் த கிளைண்ட். எம்சி கிளைண்ட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பட் நான் சொல்லுவேன் சி கிளைண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தெரியாது எது இம்பார்ட்டன்ட் எது ஆடணும். ஏன்னா அவங்களோட டொமைன்ல தி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ஈவென்ட்ஸ் வரும்போது வி ஷுட் கைட். அந்த வகையில வந்து அவங்க நான் சொல்லி புரிய வைப்பேன், ஒரு எம்சி எவ்வளவு முக்கியம், அந்த எம்சி அந்த ஷோ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக போறான்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் நான் பட்ஜெட் பேசுவேன். அந்த வகையில வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னும் போது டெஃபினெட்லி யூ நீட் அன் ஆங்கர். நான் சொல்றது எல்லாமே மேண்டேட்ரின்றது கிடையாது, எல்லாமே பர்த்டே பார்ட்டி நடக்கும். பட் இது வைக்கிறீங்கன்னு போது டேக் த பர்த்டே பார்ட்டி நெக்ஸ்ட் ஹையர் லெவல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த வகையில ஒரு ஆங்கர்ன்ற முக்கியம். ஆங்கரோட முக்கியமான ஒர்க் என்னன்னா ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன் பர்த்டே பார்ட்டியில, ஒன்னு காம்பெனிங், அதர் ஒன் இஸ் என்கேஜிங். காம்பெனிங் போது அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு போஸ் இஸ் வீடியோ ப்ரோ, எஸ் ஷோர் ப்ரோ. ஸோ ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு அந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் ஒரு ஸ்மூத் ஃப்ளோல எடுத்துன்னு போறது தான் காம்பெனிங் ஆர் ஹோஸ்டிங் சொல்லலாம். ஸோ வந்திருக்கவங்களை வரவேற்று, குழந்தை சார்பாக உங்க அப்பா அம்மா சார்பாக வரவேற்று, இன்னைக்கு பர்த்டே வந்து இதை மாதிரி இருக்க போது இப்ப கேக் கட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறது, கேக் கட் பண்ணும்போது அது என்ன நடக்குதுன்றதை சொல்றது, இது எல்லாமே ஹோஸ்டிங் பார்ட். செகண்ட் பார்ட் என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் ஆடியன்ஸ் போது வந்திருக்க ஆடியன்ஸ்க்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது. ஸோ இந்த ரெண்டு வேலை எம்சி பண்ணணும் பர்த்டே பார்ட்டியில். இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, ஈவெண்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. ஸோ யூ நீட் அன் எம்சி ஹூ டேக்ஸ் த ஷோ இன் ஸ்மூத் வே. அதே மாதிரி வந்து சில நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் மறந்துடுவீங்க, கேக் கட் பண்ணும்போது திரும்பி பார்த்தா கேண்டில் இருக்காது, லைட்டர் இருக்காது, பாப்பர்ஸ் உடைக்கிறது கால் எடுக்க மாட்டாங்க. பீங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இதெல்லாமே நான் போன உடனே சொல்லிடுவேன் கிளைண்ட்டுக்கு, கேக் கட்டிங் அப்போ ஞாபகப்படுத்துவேன் 10 minutes முன்னாடி, எனக்கு கேக் ரெடி, கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணவே மாட்டேன், இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு ஒன்று கேட்கும் போது தான் ரெடி பண்ணுவாங்க. என்னன்னா கேண்டல் வந்துருச்சா, அதுக்கான லைட்டர் வந்துச்சா, பாப்பர்ஸ் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுங்க, கரெக்டாக உடைக்கக்கூடிய ஆள் கிட்ட கொடுங்க, ஏன்னா அது ஈஸி கிடையாது பாப்பர்ஸ் உடைக்கிறது. ஸோ கரெக்டான ஆள்கிட்ட கொடுங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் உடைக்க சொல்லணும்னு சொல்லி இதெல்லாம் கைட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ஸ்டேஜ் ஏற்றி அதுக்கப்புறம் கூட வர வேண்டிய பெரியவங்க தாத்தா பாட்டி யார் யார் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் வில் பி ஏபிள் டு கைட். அந்த வகையில் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஈவெண்ட் ஆர்கனைசர் ஆகட்டும் இல்லை ஈவெண்ட் ஆங்கர்ஸ் ஆகட்டும். அண்ட் இஃப் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர் அண்ட் ஈவெண்ட் ஆங்கர் ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா மைல் போங்க, நீங்க கிளைண்ட்டுக்கு எல்லாம் எஜுகேட் பண்ணி புரிய வைங்க. நீங்க வந்து ஓகே இது அவரோட பர்த்டே அவங்க பாத்துப்பாங்கன்னு நினைக்காம அவங்க ஃபேமிலிக்கு நம்மளால எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்க வீட்டு பர்த்டே மாதிரி நினைச்சு எவ்வளவு எவ்வளவு எடுத்து போட்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கைட் பண்ணுங்க. இது வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர், ஆங்கர் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆங்கர் தாண்டி வேற என்ன வைக்கலாம் போது பர்த்டே போது மேஜிக் ஷோ, கிட்ஸ் நிறைய இருக்காங்கன்னா மேஜிக் ஷோ வைக்கலாம், இல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்ல இன்னும் கொஞ்சம் ஓல்ட் பீப்பிள்லாம் இருக்காங்கன்னா ஜக்லரி வைக்கலாம், இன்னைக்கு வந்து நல்லா ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, வெரைட்டி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைக்கலாம், வென்டிலோபிசம் வைக்கலாம், பப்பட் ஷோ, இது மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட ஆடியன்ஸோட பொசிஷன் புரிஞ்சு உங்க ரிலேட்டிவ்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், அது மாதிரி வந்து எவ்வளவு பேர் வராங்கன்றது இவெண்ட் ஆர்கனைசர் கூட இவெண்ட் ஆங்கர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க இது எல்லாம் வச்சா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸே இல்லை அப்படின்னா நானே சொல்லுவேன் மேஜிக் ஷோ வேண்டான்னு சொல்லுவேன், அன்லஸ் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி மேஜிக், பேசிக் மேஜிக்காக இருக்குன்னா அடல்ட் சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின் போது நல்லா சூப்பரா வந்து செகண்ட் லெவல் அட்வான்ஸ் லெவல் மேஜிஷியன் பண்றாங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணுவேன். கிட்ஸ் நிறைய இருக்காங்களா ஈவன் அது நார்மல் மேஜிக்காக இருந்தாலும் சரி வைங்க, தே வில் என்ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் கூட டிஸ்கஸ் பண்ணா தே வில் சே வாட் வில் ஃபிட் இன் உங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிஜே. கமிங் டு டிஜே, ஒரு பர்த்டே பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் டிஜே தேவையில்லைன்னு வாங்க, என்ன அதிகபட்சம் வந்து பாட்டு தான் போட போறேன்னு சொல்லிட்டு. என்னோட ஒப்பீனியன் அதுதான், பர்த்டே பார்ட்டி இருக்கும் டிஜே இல்லாமல் நீங்க நடத்த முடியும். என்ன தேவை, கேம்ஸ் நடத்தும் போது எங்களுக்கு சவுண்ட் வேணாலும் அவசியம் இல்லை, ஒன்லி மைக்கு பேச போறோம், சாங் நாங்கள் லேப்டாப்லயே போட்டுக்க போறோம், தே ஆர் கோயிங் டு என்ஜாய். ஆனா டிஜேன்றவங்க என்ன அப்படின்னா கரெக்டா அந்த டைம்க்கு அந்த ஃபீல் எடுத்துட்டு வரணும், நமக்கு அந்த மைண்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா யூ வில் கோ ஃபார் டிஜே. ஒரு கேம் நடக்குதுன்னா அந்த டைம்ல கூட சரி கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி கவுண்டரா இருக்கட்டும், அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் போறதா இருக்கட்டும், கேக் கட் பண்ணும்போது அதுக்கேற்ற சாங்ஸ் போறதா இருக்கட்டும், அது முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் ஆடும்போது போற சாங்ஸா இருக்கட்டும். ஆனால் டிஜேன்றது முக்கியம், உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் டிஜேன்னு சொல்லுவேன். அது ஈவெண்ட்டை வந்து
நெக்ஸ்ட் லெவல் நான் எப்படி ஆங்கர் வச்சேன்னா செகண்ட் லெவல் போதும், டிஜே வச்சிங்கன்னா அது நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் லெவல் போகும் அப்படின்ட்டு சொல்லுவேன். பட்ஜெட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் லேப்டாப் பிரிங்க லேப்டாப் சாங்ஸ் எடுத்து வந்து கண்டிப்பா பார்ட்டிவால வந்து சவுண்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, சாங்ஸ் பிளே பண்ணுவோம். மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஈவெண்ட். பட்ஜெட் இருந்தா டெஃபினெட்லி கோ ஃபார் தி டிஜே, தட் வுட் பி மை சின்சியர் அட்வைஸ். அண்ட் மைக் சிஸ்டம் கண்டிப்பா நல்லா இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் வி நீட் ஃபார் எ பர்த்டே பார்ட்டி. ஒன் செகண்ட், லெட் மீ சம் அப் எவ்ரி திங் ஃபாஸ்ட் அண்ட் லெட் மீ வைண்ட் அப் தி லைட். ஸோ என்னென்ன விஷயங்கள் ஒரு பர்த்டே நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் வென்யூ, செகண்ட் இஸ் டெக்கரேஷன், தேர்ட் இஸ் ஃபுட், ஃபோர்த் இஸ் கேக், ஃபிஃப்த் இஸ் ரிட்டர்ன் கிஃப்ட், சிக்ஸ்த் இஸ் இன்விடேஷன், செவன்த் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அதர் என்டர்டெய்னர்ஸ், எயித் டிஜே அண்ட் சவுண்ட் சிஸ்டம் அலாங் வித் மைக், நைன்த் ஸ்டால்ஸ் ஃபார் தி பர்த்டே பார்ட்டி, டென்த் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஈவெண்ட்ஸ் எடுக்கும்போது. இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ். நீங்க இவெண்ட் மேனேஜர் ஆகலாம், இல்ல இவெண்ட் ஆர்கனைஸ் ஆகலாம், எம்சி ஆகலாம், இல்ல கிளைண்டாவே இருக்கலாம், உங்க வீட்டுல டிஃப்ரெண்டான பர்த்டேஸ் பண்ணிக்கோ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா அதையும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஐ வில் ஆட் இட் இன் மை ஃபியூச்சர் வீடியோஸ் ஆர் மை ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ். தட்ஸ் இட் விதர். ஐ லைக் டு வண்டர் திஸ் லைவ். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஃபாலோயிங் மீ, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை லைவ். அண்ட் அஸ் ஐ செட் எர்லியர், இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன்னா கிளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் லைவ் பண்ண போறேன். உங்களுக்கு எப்படி இவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் ஸ்டே டியூன் டு மை வெப்சைட் அண்ட் ஆல்சோ டு மை ஃபேஸ்புக் பேஜ். என்னுடைய வெப்சைட் www.chennaieventmcees.com அண்ட் அதர் வெப்சைட் www.chennaievententertainers.com அண்ட் மை மொபைல் நம்பர் 9848003813. யூ கேன் ஆல்சோ ஃபாலோஸ் ஆன் அவர் ஃபேஸ்புக் பேஜ். நிறைய பேஜஸ் வச்சிருக்கோம். சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ் இருக்கு, சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் இருக்கு, சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் தமிழரசன் அண்ட் நந்தினி இருக்கு. ஸோ எந்த பேஜ்ல நீங்க லைக் பண்ணீங்கனாலும் சரி, லைக் அண்ட் ஃபாலோ தி பேஜஸ் ஸோ தட் யூ கேன் கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ் ஃப்ரம் அஸ். தட்ஸ் இட் வித் தட். ஐ லைக் டு எண்ட் ஆஃப் திஸ் லைவ். தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். Good night and stay blessed.